வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இப்போ சந்திக்கிறோம் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாலே மூன்றே மூன்று தான் வாதம் பித்தம் கபம் இப்போ அந்த வாதம் பித்தம் கபம் மூன்றுமே வந்து சமநிலை வரணும் அப்படின்னா நிறைய வைத்தியங்கள் இருக்குது ஆனால் இது வந்து ராஜ வைத்தியம் இந்த வைத்தியத்தை நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் இருக்க வச்சேன் அமுத்துங்க வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றும் இந்த மூன்றும் வந்து என்னென்னு கேட்டீங்கனாக்கா இன்றைக்கு உடல் ரீதியாக வந்து சொல்லப்படக்கூடிய வைத்தியங்கள் வந்து என்னென்னோ எத்தனையோ வியாதிகள் சொன்னாலும் கூட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியை வந்து மூன்றாக பிரிச்சுட்டாங்க இல்லையா வாதம் பித்தம் கபம்னு பிரித்தாங்க இந்த வாதத்தை உடம்பா பித்த உடம்பா கபோ உடம்பான்னு இதுதான் பார்க்கணும் இந்த மூணு சமநிலை இருந்தாவே அத்தனை வியாதியும் வராது தடுக்கப்படும் அதுக்கு என்னென்ன மருந்து மூலப்பொருள் என்னென்னு சொல்லணும்னு கேட்டால் ஆடோதோட இலை இரண்டு ஒரே ஒரு கடுக்காய் அந்த கடுக்காயை வந்து உடச்சி இருக்கிற விதையை எடுத்துடணும் வெறும் அந்த மேல் இருக்கிற தோல் உள்ள இருக்கிற பருப்பு பருப்பு எடுத்துகிட்டு மீதி அது ஒரு கடுக்காய் ஒரு பத்தே பத்து எண்ணிக்கையில் அங்கூர் திராட்சை இந்த மூன்று மூன்று பொருளே போதும் இது வந்து வாதம் பித்தம் கபம் அனைத்தும் சமநிலைக்கு கொண்டு வந்துடும் அற்புதமான ஒரு மருந்து ராஜ வைத்தியங்களில் இது ஒரு முக்கியமான பொருள் இந்த மூன்றும் எடுத்து என்ன பண்ணுறீங்கட்டால் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சி கரெக்டாக ஒரு நூறு எம்எல் வர்ற அளவுக்கு எடுத்து அதை என்ன பண்ணுறீங்கன்னா அடை வடிகட்டி பணவெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைனா தேன் மூன்றுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கிறத வச்சு போட்டு காலையில் வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி இரவுலையும் சாப்பிட்ணும் ஆனால் காலையில் வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலும் நல்லது தான் இரவில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து அதை சாப்பிட்ணும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டிங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை அதாவது ஒரு மாதத்திற்கு மூன்று முறை நீங்கள் அதை பண்ணிங்கன்னா தலைவலி ஜலதோஷம் பீனிசம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒத்த தலைவலி விறுவிறுப்பு பிபி ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷரு அதே நேரத்தில் வந்து மஞ்சள் காமாலை உடல் ரீதியாக எல்லாத்துமே மூச்சு சுவாசநிலை அடைபடும் ராத்திரியில் வந்து கொரட்ட விடுவாங்க அதுவும் போக்கும் இதே ஆரம்ப நிலை கேன்சர் அதையும் வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மருத்துவத்துக்கு உண்டு ஏன்னா இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் எல்லாமே மறைக்கப்பட்டு இருந்தாங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நாட்டு மக்கள் இன்னும் நூற்றி இருபது கோடி மக்களுக்கு வந்து எல்லாேருக்கும் போய் சேரணும் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் நலமுடன் வாழணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவு போடுறேன் லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்ட்டாக போடுறோம் இதை கண்டு மகிழ்ச்சியாக மக்கள் எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் எங்களுடைய மருத்துவ பதிவில் எண்ணற்ற பேர் பயனடைஞ்சிருக்காங்க அவங்கவுங்க சந்தேகங்கள் வந்து தொலைபேசி வாயிலாக கேட்டிருக்காங்க கமண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உண்டான பதில்கள் சொல்லியிருக்கோம் எல்லாம் நலமாக ஒரு நல்ல ஒரு பதிவு நல்ல ஒரு குட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி இந்த கீழே இருக்க தொலைபேசி மூலமாக நீங்கள் அணுகலாம் அதற்கு தக்க உதவிகள் செய்வோம் நாங்கள்